பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் ரயிலில் அரைகுறை ஆடையுடன் சுற்றிய புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் நரேந்திரகுமார் நீரஜ் என்ற கோபால் மண்டல். இவர் அம்மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். இவர் சமீபத்தில் பாட்னாவிலிருந்து டெல்லி செல்வதற்காக தேஜஸ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்துள்ளார். அப்பொழுது இவர் அரைகுறை ஆடையுடன் நடமாடியுள்ளார். இதை பார்த்த சக பயணிகள் முகம் சுழித்துள்ளனர். ஆனாலும் அவர் இதனை பொருட்படுத்தவில்லை. இவர் இப்படி நடமாடுவதை பார்த்த ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படம் வைரலாக பரவி வருகிறது. இதனிடையே சக பயணிகள் சிலர் அவரிடம் ஒழுங்காக உடை உடுத்தும்படி கூறியுள்ளனர். அதை கேட்டு டென்ஷனான அவர், நான் யார் தெரியுமா, நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் ஒரு நிமிடத்தில் செய்துவிடுவேன் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் இருதரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்படவே அங்கு வந்த டிக்கெட் பரிசோதகர் இருதரப்பையும் சமாதானம் செய்து வைத்துள்ளார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பிரபல செய்தி நிறுவனத்துக்கு எம்எல்ஏ நரேந்திரகுமார் நீரஜ் என்ற கோபால் மண்டல் பேட்டியளித்துள்ளார். அதில் ரயில் பயணத்தின் போது தனக்கு வயிறு சரியில்லாமல் இருந்தது என்றும் இதனால் தான் அப்படி இருந்ததாகவும் கூறியுள்ளார். அவர் அளித்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் பலரும் எம்எல்ஏவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.